ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இதயம் கனிந்த இனிய வாழ்த்துக்கள் இந்த மலரும் காலை பொழுதில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி குழந்தையாய் இருந்தவர் பெரியவராய் ஆகிவிட்ட பிறகு குழந்தை பருவத்தின் சம்பவங்கள் மறந்து போகலாம் ஆனால் குழந்தை பருவத்தில் பெற்ற கடமை பலவற்றை பெரியவர்களானதும் நிறைவேற்ற வேண்டியிருக்கின்றது அதில் ஒன்றுதான் குழந்தை பருவத்தில் நம்மீது அன்பு செலுத்தியவர்கள் நம்மை ஆறத்தழுவி வளர்த்தவர்கள் அவர்களை வாழ்வுக்கு பின்னால் எப்படி நினைத்துப் பார்ப்பது இது குறித்து இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்கின்றது என்பதை கவனிப்போம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லும் அவர்கள் ஜெகரினா என்ற ஒரு இடத்திலே இருந்து உணவுகளை பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்க இறைச்சியை பங்கிட்டு கொண்டிருக்கிறார்கள் அங்கே ஒரு அம்மையார் வருகிறார் அந்த அம்மையாரை பார்த்தவுடன் நபிகள் நாயகம் தன் தோளில் இருந்த துண்டை எடுத்து விரித்து அதில் அவர்களை அமரச் செய்கிறார்கள் இந்த தோளில் இருக்கின்ற துண்டை எடுத்து விரித்து அமரச் செய்வது என்பது அரபுகளுடைய பண்பாட்டில் மிக உயர்ந்த கண்ணியம் அளித்தல் என்று பொருள் ஒரு ஆசனத்தை எடுத்து போட்டு உட்காரச் சொல்லலாம் அல்லது ஒரு விரிப்பை விரித்து உட்காரச் சொல்லலாம் தோளில் இருக்கின்ற துண்டை தரையிலே விரித்து உட்காருங்கள் என்று சொல்வது ஒரு மனிதருக்கு செலுத்தப்படக்கூடிய உயர்ந்தபட்ச கண்ணியம் அரபுடைய கலாச்சாரத்தில் அப்போ நபிகர்நாயகம் சல்லாஹம் அவர்கள் தங்கள் தோளில் கிடந்து துண்டை எடுத்து விரித்து ஒரு அம்மையாரை அமரச் சொல்கிறார்களே யார் அவர்கள் என்று விசாரிக்கிறார்கள் அந்த அம்மையார் தான் நபிகள் நாயகத்திற்கு பாலூட்டி வளர்த்த செவிலி தாய் ஹலிமா நபிகள் நாயகம் சொல்லா அலே அவர்கள் பிறப்பதற்கு முன்பே தந்தையை இழந்து விட்டவர்கள் பிறந்த சில மாதங்களில் தாயை இழந்து விட்டவர்கள் தன்னுடைய பாட்டனார் வளர்க்கப்பட்டார் பிறகு அவருடைய பெரிய தந்தையார் வளர்த்தார்கள் அப்படி வளர்க்கப்படும்போது குழந்தைக்கு பால் ஊட்ட வேண்டும் அல்லவா அப்படி பால் ஊட்டி வளர்த்த செவிலி தாயார் ஹலிமாவுக்கு அவர்கள் செய்த கடமையது அதுபோல அஸ்மா பின் அபூபக்கர் நெருங்கிய தோழராகிய அபூபக்கருடைய மகளார் அஸ்மா அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கை என்ற ஒரு உடன்படிக்கை இஸ்லாமிய வரலாற்றில் மிக பிரபலமானது அந்த உடன்படிக்கை நேரத்தில் என்னுடைய செவிலித்தாய் என்னிடம் வருகின்றார் நான் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் பொருள் உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் நான் செய்யலாமா அவர் இன்னும் இஸ்லாத்தை தழுவவில்லை என்று அஸ்மா அவர்கள் கேட்கிறார்கள் நபீர்நாயகத்திடம் நபீர்நாயகம் சல்லா அலேசனம் சொல்கிறார்கள் நீ அவர்களுக்கு பொருள் உதவி செய் அவரிடம் நீ இரக்கத்தோடு நடந்துகொள் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது உண்மைதான் ஆனாலும் உன்னை வளர்த்தவரல்லவா உன் மீது அன்பு செலுத்தியவர் அல்லவா ஆகவே நீ அவரிடம் கண்ணியத்தோடும் இரக்கத்தோடும் நடந்துகொள் என்று சொன்னார்கள் ஆகவே இஸ்லாமை ஏற்காத நிலையிலிருந்து ஒரு செவிலி தாயை கூட இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று பெருமானார் சல்லா அல்லேஸ்வரம் அவர்கள் போதித்திருக்கிறார்கள் நம்மை வளர்த்தவர்கள் நம்மை தூக்கி எடுத்து வளர்த்தவர்கள் சிறு வயதில் நம்ம மீது அன்பு செலுத்தியவர்கள் இவர்களையெல்லாம் பின்னாளில் நினைத்து பார்த்து அவர்களுக்கு கொண்டாட கொண்டாட வேண்டும் அவர்களை அவர்களோடு உறவுமுறையை நாம் சிறப்பாக வைத்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் மார்க்கம் கற்றுத்தருகின்றது உறவுகள் எல்லாம் சுருங்கி வரக்கூடிய சூழலிலே எல்லாம் குறைந்து வரக்கூடிய காலத்திலே உறவுகளை அதிகமாக கொண்டாட வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கின்றது அதை இஸ்லாம் மார்க்கம் போதிக்கின்றது உறவுகளை கொண்டாடுவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி ஐபிசி தமிழ்நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இயேசுவின் போதனையிலே என்னை அதிகமாக ஒரு தொட்ட ஒரு போதனை உண்மை உனக்கு விடுதலை தரும் யார் உண்மையுள்ளவராக இருக்கின்றார்களோ அவர்கள் அடிமையாக ஒருபோதும் மாறமாட்டார்கள் நம்மை பெற்றவர்களுக்கு நம்மை வளர்த்தவர்களுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது நாம் கண்டிப்பாக உயர்வை அடைவோம் அப்படி பார்க்கும் பொழுது நாம் எதெல்லாம் தவிர்க்க வேண்டும் நம்முடைய பெற்றோர்கள் மத்தியிலே மறைக்கக்கூடாது மழுப்பக்கூடாது மறுக்கக்கூடாது எங்கு இந்த மூன்று பண்புகளும் இருக்கிறதோ அங்கு கண்ணியம் காக்கப்படும் உண்மை உயர்வாக போற்றப்படும் பல நேரங்களிலே பிள்ளைகள் வளரும் பொழுது அதிகமாக பொய் பேசுகின்ற இடமாக இல்லங்கள் மாறுகின்றது அதிகமாக மழுப்புகின்ற மறைக்கின்ற இடமாக பெற்றோர்கள் மாறுகின்றார்கள் நண்பர்களிடம் உண்மையோடு இருப்பார்கள் ஆனால் பலவற்றை பெற்றோரிடமிருந்து மறைக்கின்றவர்களாக இருப்பார்கள் தொன்போஸ்கோ என்ற ஒரு புனித வாழ்க்கையிலே ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது ஒருமுறை த தாய் இல்லாத ஒரு சூழலிலே தாய் வெளியே இருக்கும் பொழுது அவர் ஏதோ ஒரு பொருளை தேடுகின்றார் பொழுது ஒரு பாத்திரம் உடைந்து அதில் இருக்கின்ற பொருட்கள் அனைத்தும் சேதமடைகின்றது அவர் மறைத்திருக்கலாம் அல்லது தானாக விழுந்தது என்று அவர் இருக்கலாம் ஆனால் சிறு வயதிலேயே பெற்றோர்களுக்கு உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும் என்ற உயரிய சிந்தனை அவரிடமிருந்த காரணத்தினால் தாய் வீட்டிற்குள் நுழையும் போதே ஒரு பெரிய கம்பை எடுத்து சென்று இதோ நான் தவறு செய்துவிட்டேன் தண்டியுங்கள் என்று சொல்வதாக அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்கின்றது கண்ணியத்தோடு நேர்மையோடு நாம் வளர்த்தவர்களுக்கு கடமையாற்றுவோம் கண்டிப்பாக அன்றாடம் ஆனந்தத்தை அனுபவிப்போம் மீண்டும் நாளை சந்திப்போம் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு அடியேனது இனிய காலை வணக்கம் வளர்த்தவர்களுக்கு கண்ணியம் செய்தல் என்கின்ற சிந்தனையை நாம் இப்பொழுது செய்ய மேற்கொள்கிறோம் அப்பர் அடிகள் சைவத்திலே இருந்தவர் அவருடைய அக்கையார் திலகவதியார் திலகவதியாருக்கு மனம் பேசுகிறார்கள் கலிப்பகையார் என்ற ஒருவர் அவர் ஒரு போரின் காரணமாக சென்று திருமணத்திற்கு முன்னாகவே இறந்து விடுகிறார் அதன் பின்னாலே இந்த திலகவதியுடைய பெற்றோர்கள் அதாவது அப்பரடியுடைய பெற்றோர்களும் ஒருவர் பொன் ஒருவராக இறந்து விடுகிறார்கள் திலகவதியார் நினைக்கிறார் இனி வாழ்ந்தன பயன் என்று சொல்லி தன்னைத்தானே மாய்த்து கொள்வதற்கு முயன்றபோது அப்பரடிகள் காலை பிடித்து கொண்டு வேண்டுகிறார் எனக்காகவோ அது என்று அவர் வேண்டுகிறார் உடனே அம்பன் மணி நூல் தாங்காது அருள் தாங்கி தம்பேர் உலராக அவர் தன்னை ஒரு தவ வாழ்க்கைக்கு உட்படுத்தி அவனை வளர்க்கிறார் இப்பொழுது வளர்ப்பவர் திலகவதியார் அவரிடம் வளர்பவர் அப்பரடிகள் இந்த நிலையிலே ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலே செல்லுகிறது அதன் பின்னாலே வாலிப பருவம் வந்தவுடனே அவர் சமயம் மாறுகிறார் சமணத்திற்கு செல்லுகிறார் சமணத்திலே அவர் நீண்ட நாள் இருந்தார் ஐம்பத்தைந்து ஆண்டுகள் அங்கே இருந்து முதுமை கோலத்திலே திரும்பி ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பத்தில் திலகவதியாரே அக்கையை தேடி வருகிறார் சூளை நோய் பாதிப்பு அங்கே சமண சமயத்திலே இருந்த ஒரு உத்திகளும் அவருக்கு உதவவில்லை அக்காவிடம் வரலாம் என்று அந்த நேரத்தில் அந்த முதுமை காலத்தில் வருகிறார் திலகவதியார் அவருக்கு தெரிந்த அந்த திருநீட்டை எடுத்துக் கொடுக்கிறார் திருநீரு திருவாளன் திருநீரு திலகவதியாரளிப்ப பெருவாழ்வு வந்ததன அவரும் எடுத்து அணுகிறார் என்று அந்த வரலாறு சொல்லுகிறது நன்றாக கவனிக்க வேண்டும் நான் இவ்வளோ பெரிய தலைவனாக இருந்தேன் சமண சமயத்தில் எனக்கு போய் எனக்கு மாறான அந்த திருநீரை போய் கொடுக்குறீங்களே என்று தட்டி உதறி எறிந்து அந்த திருநீற்றை ஒதுக்க விடவில்லை அப்பர்சாமி வளர்த்தவர் அவருக்குரிய கண்ணியத்தை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஒரே அடிப்படையிலே திருநீற்றை பெருவாழ்வு வந்ததென அவர் அணிந்த காரணத்தினாலே அப்பரும் பயன்பெற்றார் சைவ உலகமும் பயன்பெற்றது ஆகவே வளர்த்தவர்களுக்கு கண்ணியம் செய்யுங்கள் மீண்டும் சந்திப்போமா